நீங்கள் நம்ம ஆசீர்வாதத்துக்கு வாருங்களே ஏற்கனவே ஆசிரம வச்சுதான் நான் இப்படி ஆயிட்டேன் உங்களை நான் முன்ன கூட்டியே பார்த்துதான் உங்களை எங்கேயோ அழைத்து சென்று இருப்பேன் எங்கே இமயமலை இமயமலை அது எந்த மாநிலத்தில் இருக்க சொல்லுங்கள் பாப்போம் நான் உங்களை ஒன்று கேட்கவா இங்க இருந்து இமயமலை தூரமா இல்ல நிலா தூரமா நிலாதான் தூரம் நிலாதான் தூரம் இங்க இருந்து நிலாவை பார்க்கலாம் ஆமா என்ன இங்க இருந்து இமயமலை காட்டுல பார்க்கலாம் உண்மையாளா நிச்சயமாக அப்படி என்றால் சாமிங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை உனக்கு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் எதை கேட்டாலும் சாமி சொல்லணும் எதை கேட்டாலும் சொல்லணும் கேளியா சொல்றேன் பொய் சொல்லக்கூடாது உண்மையா சொல்றேன் கடைசியில ஏமாத்தக்கூடாது ஏமாற மாட்டேன் எதை கேட்டாலும் சொல்லுவீங்க சொல்றேன் சொல்றேன் முனியாண்டி ஒன்றாட்சி யார் வச்சிருக்கா முனியாண்டி ஒன்றாட்சி போராட்டத்தில் பிறந்தாலும் மத்த எத்தனை பேர் கவசத்தோட பறக்கப்பட்டவன் கர்ணனாகப்பட்டவன் நானையா இல்லை மொத்த மூணு பேர் யார் யார் சொல்ற மூணு பேர் இருக்காங்க நீங்க புராணத்தை போட்டுட்டு வெட்டுகிறாங்க கர்ணனாகப்பட்டவன் பிறந்தா மொத்தம் ரெண்டு பேர் தாலியோடு ஒரு பெண்ணாகப்பட்டவன் பிறந்தான சந்திரபதி ஆகப்பட்டவன் தாலியை கேட்கல கவசத்தோட பிறந்தவன் யாரு மொத்தம் மூணு பேர்ல ஒரு ஆள் கர்ணனை சொல்றீங்க இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் கிடையாது இருக்காங்க ஒன்னு நச்சை இன்னொன்னு ஆமை நாடகத்தை மயில் என்பதை தவறாக சொல்ல வேண்டும்
உண்மையான பெயர் மயிர்தான். போடா மயிரு சொல்லாம்ல, மயிர் தானே சொல்லலாம், போடா மயிரு. இதுதான் மயிர், இது தேவ மயிரா? என்கிட்ட இருக்கிற மயிர் தான். எரிச்ச மயிரா வருது, வேதனை மயிரா வருது. உங்களுக்கு எல்லாம் தெரியாது, நேற்று ஒருவன் என்ன வேகமாக வழியாந்தான். எதுக்கு மண்டியிட்டு வணங்கினாரா? சுவாமி தங்களை பார்த்தால் பெரிய சித்தர் போல தெரிகிறது, பெரிய சுவாமி போல தெரிகிறது. நான் உங்களை போல சாமியார் ஆகணும் என்று கேட்டான். எதற்காக உனக்கு இந்த அல்ப ஆசை என்று கேட்டேன். வீட்டுல பொண்டாட்டி சொல்ல தாங்கவில்லை சுவாமி, நானும் உங்களோ சேர்ந்து சாமியாரா வர்றேன். அப்பதான் எனக்கு ஒரு சிறு புத்துமதி உடைத்து, என்னப்பா ஒரு வம்பளைக்கு பயந்துகிட்டு நீ சாமியாரா வரே என்கிறாயே, நீ மட்டும் சாமியாராய் வந்தாய் பல வம்பளை சமாளிக்கணுமே என்று சொன்னேன். இதோடு ஓடிக்கலாம், ஒன்னே போதும் என்று சரிங்களா? என்ன ஏதோ வச்சு சொன்னீங்க அப்படி? ஆமாம், எங்களுக்கு உள்ள பாக்கியம் உங்களுக்கு தெரியும். அதே சொல்லுங்களே, அறியும் தெரிந்து இந்த சித்தர் அறிந்து கொள்ளும். அப்படி என்றால் தான் என்னென்றால் நீ மொட்டை குண்டி காவலி எடுக்க வேண்டும். இதோட கருதையை முடித்துக் கொள்ளுங்கள். உன்னை வச்சு நீ மொச்சதான் எடுக்க வேண்டாம். நான் சித்தர் என்று தாங்கள் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். ஆனால் நீங்க சித்தர் என்று சொன்னால் உங்கள் கையில் அந்த எதுவும் பொட்டணம் இருக்க வேண்டுமே. பொட்டணம், பொட்டணம், கஞ்சா பொட்டணம் பெரிய ஏற்கனவே ஆசிரமம் வச்சுத்தான் நான் இப்படி ஆயிட்டேன். உங்களை நான் முன்ன கூட்டியே பார்த்திருந்தால் உங்களை எங்கேயோ அழைத்து சென்று இருப்பேன். எங்கே? இமயமலை. இமயமலை அது எந்த மாநிலத்தில் இருக்கிற சொல்லுகள் பார்ப்போம். நான் உங்களை ஒன்று கேட்கவா, இங்கிருந்து இமயமலை தூரமா இல்ல நிலா தூரமா? நிலாதான் தூரம். நிலாதான் தூரம். இங்கிருந்து நிலாவை பார்க்கலாம். ஆமா, எங்க இங்கிருந்து இமயமலை காட்டுங்க பார்க்கலாம். இமயமலைக்கு போனால் என்ன புண்ணியம்? இங்க இருந்து காட்டணும் இல்ல, அப்ப இமயமலை தான் தூரம். உண்மையாவா? ஆமா, தம தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். சாமி இவ்வளவு அறிவா பேசுறீங்களே, பேசாதீர்கள். எதிர்த்து பேச என்ன கேட்க? எதிர்த்து பேச சபித்து விடுவேன், சபித்து விடுவேன், சபித்து விடுவேன். தயவுசெய்து அடியே, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏடா யாரோ ஒருவர் என்னை போல எதற்கு நிறுத்தும் ஐயா? நிறுத்தும் ஐயா. நீ சாமியார என்னன்னு கேட்க வரட்டும் பார்க்கலாம். அருண் வரும்பொழுது உயர்ந்த இடத்தில் இருக்கும் உலக உண்மை மதிக்கிறோம். உயர்ந்த இடத்தில் இருக்கும் உலக உண்மை மதிக்கும். மதியாத தலைவாச விதியாத சிவன் காலத்தில் இருந்து
என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? எதை கேட்டாலும் சொல்லணும்.
¡Vamos!
சன்னியாசி சேர்ப்பார்த்தா வீட்டுக்கு பார்சல் பண்ணுங்க. கேக்கியா மரியா கேள்வி? அப்படியா? சரி அப்ப நான் புராணங்களில் இருந்து கேட்கின்றேன். சத்தம் போட்டாலும் ரெண்டு
பால் என்ன பால் உன ஆவின் பால் உன அம்மா பால் ஏய் பெண் பால் பெண் பால் யார் யார் ஒன்றே தங்காகப்பட்ட வள்ளி தங்கை வள்ளி பை கூட பிறந்தவள் கூட பிறந்த பிறவாதவள் பிறந்தாங்களா பிறக்கலையா ஒரு முறைக்கு பிறந்துச்சு ஒரு முறைக்கு பிறக்கல என்ன முறையில பிறந்துச்சு அந்த முறையில பிறக்கல நாங்க ஒண்ணா எங்க குடும்பமே சேர்ந்து ஒண்ணா ஓட்டைக்கு போறோம் எல்லாரும் ஒரு ஓட்டைக்கு வர போறீங்க வேட்டை இப்படி சொல்றா வேட்டைக்கு போறப்ப ஏதோ வலதுல ஒரு விதை இருந்துச்சு ஏய் என்னது பொதுரு பொதுரு இப்படி சொல்றா அந்த பொதுருக்குள்ள ஒரு அருவி சத்தம் உமா உமா உமாண்டு ஓடி போய் விளக்கி பார்த்தா அழகான பொம்பளை பிள்ளை அடடா வள்ளிக்கிழங்கு ரோஜ் எடுத்த பள்ளத்து பல கண்ட இடத்துல அந்த பிள்ளைக்கு வள்ளி என்று பேரிட்டு அதை வளர்த்துக்கிட்டு வரோம் வள்ளி கிழங்கு தோண்டி எடுத்த பள்ளத்துக்கு பள்ளத்து பல நடந்துச்சு அதனால வள்ளி பேர் வச்சிருக்கீங்க என்ன பேர் வச்சிருக்கோம் இப்ப வளர்த்து வந்துகிட்டு இருக்கீங்க வளர்த்து வந்துருக்கோம் அவங்க காவலுக்கு வந்திருக்காளா ஆமாங்க இன்னொரு ஆளு அது வந்து நான் கட்டிக்க போற புள்ள நீ கட்டிக்க போற புள்ளையா ஆமா சாமி இதே சாமியார் பல திரவி உனக்கு எதுக்கு நான் நீ ஏன் போய் நோண்டானே சாமியார் யாருக்குனால சந்தேகம் வர மாட்டது யாருக்கு என்ன அம்மா கலவாடி போய் வசமனா சத்தியமா சொல்றியா वी का मावी उलते கல்யாணம் முடிஞ்சு 23 வருஷம் வாய புள்ள இல்ல சாமி அதனடா 23 கணக்கு ரயில்வே கணக்கே கிடையாதுடா ரயில்வே கணக்கு நெட்டு நெட்டா டக்கு டக்குன்னு போகுதாது டக்கு டக்குன்னு போகுது பெண்ணா அவன குறச்சனே எப்படியாவது ஒரு புத்திர பாக்கியம் வேணும் சாமி அதுக்கு நீ இப்படி திருங்கனாங்கடா புத்திர பாக்கியம் கிடைக்கும் கூதே கூதே சாமி நீங்க ஏதோ என்னென்னமோ பண்ணுவீங்க அவள சாமி அஷ்டமா சித்து கை கட்டறவர்கள் சிறுசா பெருசா பெருசா சிறுசா ஆக்குவது கூடு விட்டு கூடுவை தன்னை பெற்றவன் நமக்கு ரெண்டு மடத்துக்கு வளங்க சாமி என்னத்த ஏக்கே வளத்தது போதும்டா போட வீடு வீடு கூட்டிக்கிரு சாமி எப்படியாவது உங்கள மாதிரி ஒரு பிள்ளை வளக்கணும் சாமி என்ன மாதிரி அறிவுள்ள உங்கள மாதிரி அறிவுள்ள பிள்ளையா அறிவுள்ள பிள்ளைகள் சேரவிட்டதாக வளர்க்கின்ற விதத்தில் வளர்த்தது நல்ல அறிவாற்றலான வரும் பிறக்கின்ற குழந்தைகள் எல்லாமே அறிவுள்ள பிள்ளையா அப்படியா வளர்க்கக்கூடிய விதத்திலே சேர்க்கக்கூடிய சேர்க்கைகள் தான் அந்த எண்ணங்கள் மாறும் புரியுதுங்களா சாமி अणचल உனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அவ்வளவுதானே உன்னுடைய ஆளே எங்கட்ட குட்டி அது குடு வாசல்ல வர குடிச்சு உட்கார்ந்துறேன் அது ஓஞ்சவனியா நான் செஞ்சு அனுப்புறேன்டா ஆசீர்வாதம் நம்ம புத்திமதியை சொல்லி அனுப்புறேன் அதுக்கு பிறகு உன்கிட்ட அந்த குடு தான அணை விடு நான் நம்ப மாட்டேன் என்ன நம்ப மாட்டே செய்யற உட்கார்ந்து பாத்து அதெல்லாம் விளக்கு குச்சி பாத்து நான் சொல்றேன் ஏய் ஏன் சிரிக்கிறே என்ன வாட்றது ஆ Thank you.
நாரத மகர்ஷி வந்திருக்கின்றார். எங்கே அவன்? உள்ளே இழுத்து வாரு. பாருங்க சுனாமி. ஏய் சுவாமி, ¡Gracias!
Thank you.
நாட்டு மக்களின் சார்பாகவும் என்னுடைய அண்ணன் என்னுடைய தோழி அனைவரின் சார்பாக வணங்கினே சுவாமி வாழ்த்துள்ள வேண்டுகின்றேன். உங்கள் இருவருக்கு என்ன வர வேண்டும்? வர வேண்டும். நீங்க கூட விட்டு கூடு பாருங்க. அஷ்டமா சித்துக்களே கத்தவரான். சிறுசா பெருசா இருக்கீங்களா? பெருசா சிறுசா இருக்கீங்களா? நானும் ஒரு ஆறு வருஷமா நாடகம் வந்து வந்ததுல இருந்து பாக்குற சிறுசாவே இருக்கு. கொஞ்சம் பெருசா சுட்டீங்கன்னா பரவாயில்ல. என்னமா சொல்ற சாமி? நான் அறிவை சொன்னேன். அறிவு கொஞ்சமா இருக்கு. கொஞ்சம் நிறைய சேர்த்தி கொடுத்தீங்கன்னா இந்த ஆளுக்கு வளரும். முடி வளர்ந்த அளவுக்கு மந்திர மசூர் வளர்ந்த அளவுக்கு மூளை வளர மாட்டேங்குது. அது என்ன போதும் வளராது. எனக்கு ஒரு ஆசை. என்ன? அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா இருக்கும். கொஞ்சம் பயிர் மிச்சம் இருக்காங்க. ஆமா சாமி, அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா என்னைய பாம்பு புத்தா படிங்க. அந்த பிள்ளைக்கு மலப்பம்பு வந்தாலும் கூட கவலைப்படாது. சாமி ஏதோ கேட்கணும் தெரியாம லூசு போயிட விளையாட்டு விளையாடுறது.